நின்னார் தடமதிருஷூழ் வில்லிபுத்தூரன் நொறுகால் சொன்னார் கடற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் என்னுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. மதுரைப்பட்டணத்தில் பெரியாழ்வார் எழுந்துருளி பகவானுடைய பரத்வம் மேன்மையை எல்லா பண்டிதர்களும் அறியும்படிக்கும் அரசனுடைய ஐயம் தீரும்படிக்கும் நிலைநாட்டினார். அப்போது அரசன் வைத்திருந்த ஒரு சுல்கம், அதாவது பொற்கிழி, தானே மேலிருந்து மரத்தின் உச்சியிலிருந்து கீழே இறங்கிற்று. அதை ஒரு பெரும் பரிசாக அந்த பொற்கிழியை எடுத்தார் பெரியாழ்வார். அவருக்கு சொத்திலோ தங்கத்திலோ ஆசையில்லை, பகவானுக்கும் பக்தர்களுக்கும் தொண்டு புரிய வேண்டும். அந்த பொன்னை அப்படியே எடுத்து போய் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெருங்கோயிலுடையானுக்கு மிகுந்த கைங்கரியங்களை தொண்டுகளை செய்தார் பெரியாழ்வார். அப்போ ஒரு பக்கம் தொண்டில் ஆசை, ஓர்புறத்தில் சிறந்த பக்தர், அந்த பக்தியின் வெளிப்பாடாக கண்ணன் பேரிலே அன்பு பீரிடுகிறது. அந்த அன்போடு அவனை தரிசித்தவர் தன்னையே யசோதையாக நினைத்து கொண்டு யசோதை பாடும் பாடல்களாக பெரியாழ்வார் திருமொழிகளில் பல பாசுரங்களை பாடியுள்ளார். நாம் இரண்டாம் திருமொழியில் உள்ளோம். கண்ணனை ஒவ்வொரு கோபிக்கையாக கூப்பிட்டு கூப்பிட்டு, இதோ பாருங்கள் கண்ணனுடைய திருவடியை காணுங்கள், விரல்களை காணுங்கள், நகங்களை காணுங்கள், கணுக்காலை காணுங்கள், முழங்கால்களை காணுங்கள் என்று யசோதை காட்டுவதாக அமைந்துள்ள பாடல். அதில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது ஐந்தாவது பாசுரம். நேற்று கடைசியாக எது பார்த்தோம், முழங்கால்களை காணுங்கோள்னு கூப்பிட்டாள், தவழ்ந்தான் முழந்தாள் இருந்தவா காணீரே. யசோதை அடிக்க கையை ஓங்க, மத்தடியால் மொத்துப்படக்கூடாது, மத்தால் மொத்துப்பட வேண்டாம் அப்படின்னு பயந்து போய் தவழ்ந்து ஓடினார். தவழ்ந்தபோது தரையிலே பட்டு செவப்புமாக மாறி கிடக்கிற அந்த அழகான முழங்கால்களை காணுங்கள் என்று இந்த இடத்திலே கூறுகிறார். இதை பற்றி கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தில் ஒரு ஆச்சரியமான உருவகம். நம்ம நிறைய உதாரணங்கள் எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம். எடுத்துக்காட்டு இயற்கையிலேருந்து இருக்கலாம், நடக்கிற ஒன்றை தன்னுடைய கருத்தை புலவனதில் ஏற்றி சொல்லலாம். ஒரு விஷயம் இயற்கையில் நடக்கிறது, அதற்கு மேலே நம்முடைய கற்பனை ஏற்றுகிறோம்னு வச்சுங்க, அது ஒரு தனிய அணின்னு சொல்லப்படுது. அது இப்போ எடுத்து காளிதாசன்னு சொன்னால் உபமா காளிதாசஸ்யன்னு சொல்லுவார்கள். உபமானம் சொல்லுவதிலே, எடுத்துக்காட்டு சொல்லுவதில் அவன் காளிதாசனுக்கு நிகர் காளிதாசன் தானே. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஏதோ இலக்கியத்தை பற்றியவை. ஆனால் இங்கு பகவானை பற்றி சேவித்த கூறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். ஹே வரதராஜ பெருமானே, யாத்தே காத்திரே வரத ஜனிதா காந்தி மையாபகாபூத் தஸ்யா ஸ்ரோதோ யுகலமிக யத்யாதி பாத பிரவாதம் தஜ்ஜாத்தோர்த்வபிரமயுகமிவோத் பானுனி ஜானுனி தே சியாதுக்ஷ்ணோர்வா ககுதயுகலம் யௌவன ஐஸ்வர்ய நாம் நோஹோ. உன்னுடைய முழந்தாள் என்னவாருக்கு தெரியுமோ, இதை பற்றி மேலேந்து இப்போ சொல்லணும் வந்தால் தான் புரியும். அவர் ஸ்லோகத்தில் சொல்கிறார், சௌந்தர்யாக்கியா சரிதுரசி விஸ்தீர்யம் அத்தியாவருத்தா. பெருமானுடைய அழகு சௌந்தர்யம், சௌந்தர்யங்கிறத ஒரு நீர்வீழ்ச்சின்னு வச்சுங்கோ, மலைக்கு மேலேந்து நீர்வீழ்ச்சி, நீர் கிடுகிடுன்னு ஓடி வர்றது, நன்னா ஓடி வந்து கீழே ஒரு இடத்துல தேங்கும், அப்புறம் ஒரு ஆறு ஒரு நதி ஆட்டம் ஓடுறதுக்கு ஆரம்பிக்கும். எங்கெல்லாம் அகலமான இடம் இருக்கோ அங்கெல்லாம் நதி வேகமாக ஓடிப்படும், ஒன்றும் சுழல் வராது. ஆனால் எந்த இடத்துல அகலம் சுருங்குகிறதோ அந்த இடத்துல போகிறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்தானால்பத்வாது மத்தியாவருத்தா, நடுவில் போக முடியாமல் தேங்கும், அங்கே தான் சுழல். இப்படி சுற்றி சுற்றி வர ஆரம்பிக்கிறது இல்லையா, அதுக்கப்புறம் நீளே போகிறது, ஓடி வந்த நதி கீழே வருது. அதே போல் பகவானுடைய அழகுங்கிற நதி, பெருமானுடைய அழகு, அதையே ஒரு நதி வெள்ளமாக வச்சுங்கோ.
மேலே முடியிலேருந்து இறங்கி வருதான். கண்ணில் இருக்கிற அழகு சேர்ந்துக்கிறது, மூக்கில் இருக்கிற அழகு சேர்ந்துக்கிறது, முத்து பல்வரிசை அழகு சேர்ந்துருக்கிறது, உதட்டோட அழகு சேர்ந்துக்கிறது, கழுத்தோட அழகு சேர்ந்துக்கிறது, திருமார்போட அழகு கூடுகிறது. இதே போல் ஒரு காவிரி ஆறு ஓடுகிறது என்னால் கிளை நதிகள் மொத்தம் வந்து வந்து கலந்து களம்பரிச்சே காவிரி ஆற்று குடகு பகுதியில் எவ்வளோ பெருசிருக்கும், நாலடிக்கு நாலடி, அவ்வளவு சின்னது. ஆனால் அதுக்கப்புறம் அகண்ட காவேரியாக ஸ்ரீரங்கத்தை தாண்டி ஸ்ரீரங்கத்தை மாலையாக ரெண்டு பக்கம் காவிரி ஓடி அதற்கப்புறம் வடக்கே போய் கோயிலடிங்கிற அப்பக்குடத்தான் சென்று அன்பில் மற்றும் உண்டான கும்பகோணம் மயிலாடுதுறை எத்தனை இடத்துக்கு திருவெந்தளூர் தாண்டி காவிரி ஓடுகிறாள், அத்தனை இடத்துலையும் எத்தனை கிளை நதிகள் வந்து வந்து சேரும், சேரச் சேரத்தான் தண்ணீர் வளர்ந்து கொண்டே போகும். அதே போல் பெருமானுடைய திருமேனி அழகு என்னும் வெள்ளம் மேலிருந்து கீழ் நோக்கி ஓடி வருகிறது, அந்தந்த அங்கத்தினுடைய தண்ணீர் சேர்ந்து கொள்ளுகிறது. இப்போ திருமார்பு தான் ரொம்ப அகலம், தோள்பட்ட அகலமாக இருக்கும், மார்பு அகலமாக இருக்கும். அப்போன்னா தண்ணீர் ஓடுறதுக்கு நிறைய இடம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ தாராளமாக ஓடி வந்த அழகு எனும் வெள்ளம் இப்போ கீழே இறங்க 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 இடுப்பு சுருங்கி இருக்கணும், அதானே சாமுத்திரிகா லட்சணத்தின்படி சிறப்பு. உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறதுக்கு எது அடையாளம், இடுப்பு சிறுத்திருக்கணும், தோள் பெருத்திருக்கணும். அப்படியே நேர மேலேந்து கீழே ஒரு நேர்கோடு கிழித்தா போல் இருந்தால் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அகலமான தோள்கள், நடுவில் வரைச்சே இடை சிறுத்திருக்கு, அத்தனை அழகு என்னும் வெள்ளம் அந்த சிறுத்த இடைக்குள்ளே போக முடியலையாம், அதனாலே சுழித்து கொண்டு நின்று விட்டது. அது ஒரு சுழலாட்டம் நிற்கிறது, அதுக்கப்புறம் தாண்டி அந்த சுழல் கீழே ஓடுறது. இந்த சுழல் எது தெரியுமோ, அதான் உந்தி. பகவானுடைய கொப்புழுங்கிற நாபி இருக்கே உந்தி, அது சுழந்து தானே இருக்குது, அந்த சுழற்சி தான் இந்த தண்ணீர் கீழே ஓடி வர்றதுங்கிற அழகு. அதற்கப்புறம் அது ரெண்டு கிளை நதிகளாக பெருகுகிறது. இப்போ காவேரி வரைச்சே அகண்ட காவேரியாக வந்து ரெண்டாகி அப்புறம் வலது பக்கத்துக்கு கிழக்க ஒன்று கூடி மறுபடியும் ரெண்டு இடத்துல இருந்தால் போய் சேருகிறது. வடக்க ஒரு இடத்துல கடலில் கலக்கிறது, தெற்க ஒரு இடத்துல கலக்கிறது இல்லையா. அதே போல் பெருமானுடைய அழகும் கீழே வந்து அவனுடைய ரெண்டு திருவடிகளாக பிரிஞ்சிட்டு இந்த பக்கம் இடது பக்கக்கால் வலது பக்கக்கால் அது தொடையை தாண்டது. தொடையை தாண்டி இப்போ முழந்தாளுக்கு வந்திருக்கிறது. அந்த முழந்தாளில் எப்படி இருக்குது, மறுபடியும் ஒரு சுழலோட ஆங்காங்கே அப்பப்படி குமிழ் குமிழாக தண்ணீர் ஓடுறச்சே தெரியும் இல்லையா. அந்த குமிழே ஆகாசத்திலேருந்து சூரிய ஒளிப்பட்டாலோ சந்திரன் ஒளிப்பட்டாலோ அந்த குமிழை பளிர் பளிர்னு பளபளக்குமே, அதை போலத்தான் இந்த இடத்துல பெருமானுடைய முழங்கால் ரெண்டு ஒரு குமிழ் போல் வளர்ந்துருக்கு. அது எப்படி இருக்குமா, காளமாட்டினுடைய முதுகில் ஒரு திமில் வளர்ந்துருக்கும் இல்லையா, அதனுடைய திமிரையே காட்டுறது அந்த திமில் தானே. இப்படி சிலிர்த்து கொண்டு காலை நிற்கிறது, காலை அப்படி எப்படி இழுத்துக்கிறது, ஹும்னு உருமருது. அப்போ அதனுடைய திமில் அசையும் பாருங்க, அதில் தான் அந்த காளமாட்டினுடைய கர்வமே தெரியுமா. அதே போல் யௌவனம், கண்ணனுடைய இளமை, அந்த இளமை கொடுத்துருக்கிற ஒரு மிடுக்கு அந்த கடுமை, அந்த கடுமையெல்லாம் எங்கே தெரிகிறது, இதை இப்போ குமிழாட்டம் ரெண்டு முழங்கால் நிற்கிறதான். அப்போ பெருமானுடைய அழகென்னும் தண்ணீர் வெள்ளம் மேலேந்து கீழே இறங்கிறது, அகலமான மார்க்க சௌகரியமாக தாண்டுகிறது, ஆனால் சிறுத்த இடுப்பை தாங்க முடியாமல் சுழித்து கொள்ளுகிறது. அங்கிருந்து கீழ் நோக்கி ரெண்டு ஆறுகளாக பிரிந்து இரண்டு தொடைகள் மூலமாய் ரெண்டு முழங்காலுக்கு வந்து அந்த முழங்காலேருந்து கணுக்கால் வழியாக பாதங்களை அடைந்து அதுக்கப்புறம் பத்து விரல்கள் இருக்கு இல்லையா, அதான் பத்து மதகுகள்னு வச்சுங்க. மதகுன்னா ஒரு ஏரியில் வந்து தண்ணீர் அடைஞ்சு விடுறது, அதான் பாதத்தில் வந்து தண்ணீர் அடைந்தா போலே. அதுக்கப்புறம் ஏரிகளினுடைய மதகு வாய்க்கால்கள் மூலம் வெளியில் போகணும், அதுக்கு தான் பத்து மதகுகள் வைத்திருக்கிறார்கள். இப்போவும் மதுராந்தக்கம் ஏரிக்கு போனால் எத்தனை மதகுகள், வீராண தேரிக்கு போனால் எத்தனை மதகுகள், 74 மதகுகள் இருக்குதுன்னு சொல்கிறார். அதை போல் பத்து மதகுகள், பத்து விரல்கள், அதன் மூலம்தான் தண்ணீர் வெளியே ஓடி வருதுன்னால் இது வெறும நாம பருகுகிற தண்ணீர் மட்டுமல்ல, அழகெனும் தண்ணீர், பெருமானுடைய திரு அவயவ சௌந்தர்யம், அந்த அழகுங்கிற தண்ணீரை தான் இப்படி நாம் தரிசித்துக் கொள்ளுகிறோம். ஆக முழங்கால்களின் வர்ணனை முற்றுப்பெற்றது. அடுத்த பாடல் 5வது பாசுரம், திரு தொடையின் அழகை அனுபவிக்கிறார். தொடைகள் பார்த்தாலே ஒரு தூண் போல இருக்குது, அதே மாதிரி ஆனையினுடைய நீண்ட துதிக்கையைப் போல தின்னென்ற தொடைகளாக உள்ளன. பாட்டை பார்ப்போம். பிறங்கிய பேச்சி முலைசுவைத்து உண்டிட்டுறங்குவான் போலே கிடந்த இப்பிள்ளை, மரங்கொள் இரணியன் மார்வை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே, குவிமுலையீர் வந்து காணீரே. இரண்யகசிபு அவனுடைய மார்பகத்தை பிளந்தான், அறமில்லாதவன், மரத்தோடு கூடியவன். அந்த கிரணிகசிபனுடைய மார்பை தன்னுடைய உகிர்ங்கிற நகத்தாலே கீண்ட நரசிம்ம பெருமான், அது முன் அவதாரம். அதற்கப்புறம் 8-9 அவதாரங்கள்,
முதல்ல நடந்தது மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம நாலாவது அவதாரம், இப்போ நாம் இருக்கிறது கிருஷ்ண ஒன்பதாவது அவதாரம், அடுத்தது கல்கி மட்டும்தானே. அப்போ நாலாவது அவதாரத்திலேருந்து இது ஒன்பதாவது அவதாரம். அன்னைக்கு ஹிரண்யகசிபுவினுடைய மார்பகத்தை கீண்ட நரசிம்ம பெருமான் இன்னைக்கு இதோ சயனித்து கொண்டிருக்கிறார். ஏன் அதை ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி சொல்கிறா தெரியுமோ? அன்னைக்கும் அவனை கொல்லுவதற்கு அந்த ஹிரண்யகசிபுவை எடுத்து தன் தொடையில்தானே இட்டுக்கொண்டார் நரசிங்கர். அந்த தொடையை இன்னைக்கு கண்ணனிடத்தில் சேவிக்கிறேன். ஆனால் இது எவ்வளவு சாதுவாக படுத்துன்னு இருக்கு பத்திலோ? அந்த தொடை இப்படியா இருந்தது? அந்த தொடைக்கு இருக்கிற திண்மை என்ன? இந்த குழந்தை படுத்துருக்கிற சாதுவான தன்மை என்ன? இரண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள். பதவுரை பார்ப்போம். முன் முற்காலத்திலே மரங்கொள் அதர்மத்தின் வழி நடந்த பகைமை பாராட்டிய பகைவனான இரணியன், இரண்யனுடைய மார்பை மார்பை கீண்டான் பிளந்தவனாய் பிறங்கிய பேச்சு முலசு வைத்து, அதுக்கப்புறம் பிறங்கிய கொடுமையாலே வந்த பிரகாசத்தை உடைய கண்ணனை கொல்ல வேணுங்கிற நோக்கத்தோள் பேச்சியான பூதனை வந்தாள். அந்த பூதனையினுடைய காந்தி படைத்த பூதனையின் முலை மார்பகத்தை சுவைத்து நன்கு ஆஸ்வாதித்து அவ கொடுத்தது விஷப்பால். ஆனால் கண்ணனோ அதுதான் உலகத்திலே இனிய பாலை போல சுவைத்து விஷப்பாலை போய் சுவைப்பறானால் விஷத்தை நாம சாட்டா தான் உயிர் போகும். ஆனால் அங்கே விஷத்தை கொடுத்தவளுக்குன்னா உயிர் படுத்து. உலகத்தில் நாம் விஷத்தை சாப்பிட்டவாளுக்கு உயிர் போய் பார்த்துருக்கோம், இங்கே விஷத்தை கொடுத்த பூதனைக்கென்னோ உயிர் போயிடுத்து. கண்ணன் நன்ன ஆஸ்வாதம் பண்ணி இனிப்பாக இருக்குதுன்னு சாப்பிட்றார். சுவைத்து உறங்குவான் போல் ஒன்றுமே தெரியாதா போல கண்ணன் சயனித்து கொண்டிருக்கிறார். கிடந்த இப்பிள்ளை இந்த பிள்ளையினுடைய குரங்குகளை திருத்தொடைகளை, குரங்கு வல்லினரா போட்டுங்கோ, இடையனை இல்லை, இடையன குரங்குன்னு சொன்னால் குரங்கு வானரம், ஆனால் வல்லின குரங்குன்னு சொன்னால் தொடையன் அர்த்தம். அப்போ தொடைகளை வந்து காணீர், வந்து காணுங்கோள், குவிமுறையீர் வந்து காணீரே, அழகிய பெண்களே இங்கு வந்து பாருங்கோள்னு கூப்பிடுகிறாள். அப்போ பகவானுடைய தொடைகளின் ஏத்தம் சொல்லப்பட்டது. அதை பற்றி சுவாமி ரொம்ப அழகாக சொல்கிறார். ரம்பாஸ்தம்பாக கரிவரகராக காரபா சாரபாஜா வேஷாஸ்லேஷா அப்பி மரகதஸ்தம்ப முக்கியாஸ்துலாக்கியாக சாமியம் சமயகு வரத நததுகு சர்வமுர்வோஸ்துர்போ நஹ்யைஸ்வர்யம் தததி ந ததா யௌவனாரம்ப ஜிம்பாக. யௌவன ஆரம்பம், கண்ணனுக்கு இப்போ வயசு முத்த போகிறது. அந்த தொடை தின்னுன்னு ஆக ஆக குழந்தையாக இருக்கிறவர் பாலனாயிட்டார், பாலனாக இருக்கிறவர் இளைஞனாக போகிறார். அப்படின்னா அந்த தொடை எலும்பு இருக்கிறதுலையே ரொம்ப பலமான எலும்பு இல்லையா, அதை தாங்கிறதுக்குண்டான சதைகளும் எவ்வளவு பலமாக இருக்க வேண்டும். அது எப்படி இருக்கான்? ரம்பாஸ்தம்பாக கரிவரகராக காரபா சாரபாஜாக ரம்பாஸ்தம்பாக, ஒரு அப்படியே மரகத பச்சை தூண், ஒரு தூண். அந்த நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா முத்து வரணத்திலேயே தூண் கட்டி வச்சுருப்பா, பளபளான்னு முழு முழுன்னு அப்படி தடவினா போலே பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். அந்த தூண் எப்படி இருக்குமோ, ரத்தினத்தால் தூண் வைத்தால் முத்தால் தூண் வைத்தால் எப்படி தின்னு இருக்குமோ அதை போல தொடைகள். இல்லை இல்லை, அது மட்டும் இல்லை, ஒரு ஆணையனுடைய துதிக்கை எப்படி தின்னு நிற்குமோ அதனுடைய சக்தி வாய்ந்த திருத்தொடைகள். ரம்பாஸ்தம்பாக கரிவரகராக காரபா சாரபாஜாக வேஷாஸ்லேஷா அப்பி மரகதஸ்தம்ப முக்கியாஸ்துலாக்கியாக மரகதத்தூணை போன்ற அழகு படைத்த திருத்தொடைகள். இந்த தொடைகளை இப்போ சேவிச்சுக்கிறோம் கண்ணனாக, விரும்ப தொட்டுள்ள சாதுவாக படுத்துட்டுருக்கிற கண்ணன். இதே அகோபில க்ஷேத்திரத்துக்கு போனேன்னு வச்சுங்க, அங்கே ஹிரண்யகசிபுவை மடியிலிட்டு கொண்டு பெருமாள் உக்ர நரசிம்மராக சேவை சாதிக்கிறார். மேலே ரொம்ப தூரம் போனால் ஜுவாலா நரசிம்மர், அந்த நரசிம்மர் மூலவர், அவருடைய உற்சவமூர்த்தி அப்படியே கீழே இறங்கி வந்துன்னு வச்சுங்க. மேல் அகோபிலம் கீழ் அகோபிலம்னு சொல்கிறோம், அதில் மேல் அகோபிலத்துக்கு போனால் பத்து கைகளோடு பெருமாள் சேவை சாதிக்கிறார். அங்கே பார்த்துனால் அவருடைய தொடை, அந்த தென்னென்ற தொடையில் ஹிரண்யகசிபுவை எடுத்து தன்னுடைய மடியில் இட்டுக்கொண்டு தன் கை உகிர் நகத்தாலே நகக்ரகச்சக பிரதிக்ரதித தைத்தியபக்ஷஸ்தலி சமுத்தரு திரச்சடாச்சுரித பிம்பிதம் ஸ்வம் பபுஹு என்கிற ஸ்லோகத்தின் படிக்கு கரகரவென கிழித்தார். அப்போ அந்த தொடையில் போட்டுட்டு தானே செய்தார். இப்போ ஏன் தொடையில் இட்டு கொண்டார்? அவன் வரம் வாங்கியிருந்தானே, ஆகாசத்தில் மரணம் கூடாது, பூமியில் கூடாது, உள்ளே கூடாது, வெளியே கூடாது, எங்கேயும் இல்லை, படிக்கட்டுக்கு மேலே உட்காண்டார், தன் தொடையிலேயே அவனை தூக்கி போட்டுண்டார், கிழித்தார். அந்த தொடைகளைத்தான் இப்போது கண்ணனிடத்தில் பார்க்கிறேன். அங்கு நரசிம்மனுடைய வீரியம், அவனுடைய பிராரம்பம், அவனுடைய பராக்கிரமம் தெரிந்தது. இங்கு கண்ணனுடைய சமத்தான கண்ணன் இப்போ தான் சின்ன பிள்ளை வளர்றதுக்கு ஆரம்பித்திருக்கார். அவருடைய தொடைகளை காணுங்கோள் என்பது ஐந்தாம் பாட்டு. மரங்கொள் இரணியன் மார்பை முன்கீண்டான் குரங்குகளை வந்து காணீரே குய்முலையீர் வந்து காணீரே. ஐந்தாம் பாட்டு முற்றிற்று.
இனி அடுத்து தொடைக்கு மேலே கடிப்பிரசேதம், இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய கடிப்பிரதேசத்தை அனுபவிக்கிறார். பார்ப்போம்.